ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். தற்போது நடந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மேட்ச்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிராக லிவர்பூல் 5-0 அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்க. மான்செஸ்டர் ஹிஸ்டரியில மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்னாதான் ரசிகர்களும் ஃபுட்பால் உலகமுமே பாக்குது. அடுத்தது என்ன, கோச்சோட தலை உருள ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த புதிய கோச் ஆகிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் என்ன, யார் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர கூடிய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இருக்கும். கடந்த 24ஆம் தேதி மான்செஸ்டர் யுனைட்டடோட ஹோம் கிரவுண்டான ஓல்ட் ட்ரஃபோர்ட்ல லிவர்பூலுக்கு எதிரான மேட்ச்ல முகமது சலா அடிச்ச ஹாட்ரிக் கோல் உட்பட 5-0 மான்செஸ்டர் யுனைட்டட் அணியை தோக்கடிச்சாங்க. 18 வருஷங்களுக்கு முன்னாடி 2003ல் ரியல் மேட்ரிட் ஸ்டார் பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கர் ரொனால்டோ நசாரியோ தான் மான்செஸ்டர் யுனைட்டட் அணிக்கு எதிராக அவங்களோட ஹோம் கிரவுண்டான ஓல்ட் ட்ரஃபோர்ட்ல ஹாட்ரிக் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா இப்போ முகமது சலா. ஆனா ரொனால்டோ ஹாட்ரிக் அடிச்ச மேட்ச்ல ரியல் மேட்ரிட் தோத்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் 4-3 அந்த மேட்சை வின் பண்ணாங்க. இன்னைக்கு நிலைமை ஒரு கோல் கூட அடிக்க முடியாம 5-0 கொஞ்சம் அவமானமான தோல்வி தான். மேட்ச் தான் தோத்து போச்சுனாலும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மட்டமா இருந்ததுன்னா சொல்லணும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போக்பா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் உட்பட 6 எல்லோ கார்டு வாங்கினது மட்டும் இல்லாம 60வது நிமிஷத்துல பால் போக்பா ரெட் கார்டு வாங்கி வெளியேறிட்டார். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபவுல்ஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ லிவர்பூல் பிளேயரை காலால எட்டி மிதிச்சது ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்துக்கே போன கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பக்கம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாமே 4-0 பின்தங்கி இருக்கும் போது வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. நார்வேயின் கோச்சான சோக்சர் மேல ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்கு. மான்செஸ்டர் யுனைடெடோட கடந்த 4 பிரீமியர் லீக் மேட்ச்ல 3ல தோத்து 1 டிரா பண்ணிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போக்பா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் அட்டாக்கிங் ஃபார்வர்ட் இருக்கக்கூடிய டீமுக்கு இந்த ரிசல்ட் கொஞ்சமே யோசிக்க வைக்குது. தற்போது இருக்கக்கூடிய கோச் சோல்ஸ்ஜர் ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாருனும் புதிய கோச்சுக்கான தேடல் வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு மீடியாஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசே மொரினோ, பெப் கார்டியோலா மாதிரியான பல மேனேஜர்ஸோட பேர் லிஸ்ட்ல இருந்தாலும் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிளப்ல பிஸி ஆயிட்டாங்க. தற்போதைய சூழ்நிலையில மான்செஸ்டர் யுனைடெடோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஃப்ரீயா இருக்கிறது 2 கோச்சு தான். மான்செஸ்டர் யுனைடெடோட மொத்த சாய்ஸும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட பர்சனல் ரெக்கமெண்டேஷனா இருக்கிறது பிரெஞ்சு பிளேயர் ஜினதேன் ஜிடான். ரியல் மேட்ரிட்ல ஜினதேன் ஜிடானோட ரெக்கார்டு ஒரு பக்கம்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏற்கனவே ஜினதேன் ஜிடான் கீழே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால பர்சனலா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாருன்னு தான் சொல்லணும். ஆனா அவருக்கு பிரீமியர் லீக்ல வர்றதுக்கு விருப்பம் கொஞ்சம் கம்மி தான். ஏற்கனவே பிரீமியர் லீக் டீமான நியூ கேசில் சவுதி அரேபியன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும் போது ஜினதேன் ஜிடானை கூப்பிட்டப்ப நோ சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு லீக்ல பிஎஸ்ஜி அணிக்காக ஆடக்கூடிய லியோனல் மெஸ்ஸி லயோனுக்கு எதிரான மேட்ச்ல சப்ஸ்டிடியூட்டா வெளியே எடுத்ததுமே அந்த மேனேஜர் மேல பல விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த மேட்ச்ல பிஎஸ்ஜி ஜெயிச்சிருந்தாலும் மேனேஜரை மாத்திர அளவுக்கு பரபரப்பாவே இருந்தது. அப்போதைக்கு புது மேனேஜரா ஜினதேன் ஜிடானை தான் கூப்பிட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல கூட பிரான்ஸ் நேஷனல் டீமுக்கு கோச்சிங் கொடுக்கறதா தன்னுடைய முதல் பிரையாரிட்டின்னு ஜினதேன் ஜிடான் சொல்லியிருந்தார். ஆனா இப்போ மான்செஸ்டர் யுனைடெடோட நிலைமை வேற. தன்னுடைய ஃபேவரேட்டான கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்திருக்கிறதுனால மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லணும். சேலரி பிரச்சனை காரணமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட்ல இருந்து யுவென்டஸுக்கு போகும்போது ரொனால்டோவுக்கு முழு சப்போர்ட் கொடுத்தது ஜினதேன் ஜிடேன். ரொனால்டோ போன கொஞ்ச நாள்லயே ஜிடேனும் கிளப்பை விட்டு வெளியேறிட்டார். இப்போ மான்செஸ்டர் யுனைடெட்ல மறுபடியும் 2 சேர போறாங்களான்ற பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. இட்டாலியன் கோச் இன்டர் மிலான் மேனேஜர் ஆண்டானியோ கோண்டே தான் புது சாய்ஸ். இவர் மேல நல்ல ஃபீட்பேக் இருக்கிறதுனாலையும் ஏற்கனவே இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல செல்சி மேனேஜரா 2 இருக்கிற அனுபவத்தினாலையும் இவரை தான் ப்ரிஃபேர் பண்றாங்க. இருந்த 2 செல்சிக்காக ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மற்றும் எஃப்ஏ கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இவருடனான பேச்சுவார்த்தைகளோ டீலோ ஒத்து வரலன்னா மறுபடியும் ஜிடேன் கிட்ட பேசுறதா தான் பிளான். புது கோச் வர்றாங்களா இல்ல வேற எந்த கோச் அப்பாயின் பண்றாங்களா, ஆனா கண்டிப்பா மான்செஸ்டர் யுனைடெடோட ஃபுல் பொட்டன் இதுவரைக்கும் பிரீமியர் லீக்ல காட்டவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால வெகு விரைவில் மான்செஸ்டர் யுனைடெட் திரும்பி வரணும், பல வெற்றிகளை குவிக்கணும், பிரீமியர் லீக் வின் பண்ணணும்னு தான் அனைத்து ரசிகர்களுடைய ஆசை. ஓகே வியூவர்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.